நிற்போம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இயேசுவின் திருத்தூதர்கள் ஒருவரான தோமா என்பவர் வழியாக நேரடியாக பெறுகின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்திக்காக, இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்தி நாமும் இயேசுவின் அன்பு சீடர்களாக, இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக நாமும் திகழ இந்த புனிதரின் வழியாக மன்றாடுவோம். நாம் பெற்ற நம்பிக்கையையும் இறை விசுவாசத்தையும் நாம் வேரூன்றி பாதுகாக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இந்த காலை திருப்பலியானது மர்சி வால்சன் குடும்பத்தினரால் நன்றியதில் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறையருள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜே சதீஷ் நன்றியதிலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். அவரையும் அவரை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இறந்த மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்வின் லீமாம், சைமன் ராஜ், ஜான் மோத்தா, ஜேக்கப் ராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாளிலே இறைவன் அவருக்கு நித்தியலை பார்த்து அளிக்க வேண்டும் என்றும், இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உருக்கமாய் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு இந்த காலை பொழுதிலே நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 52 இறைவார்த்தைகள்
பத்து முதல் ஏழு முதல் பத்து வரை. நற்செய்தியை அறிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமில் வாழ் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளனர். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய உயர்த்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை சொற்றுடர் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்மோர் பேரு வேச்சோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றவங்களோடு இருப்பாரா செய்திலிருந்து வாசகம். யோவான் செய்தி பிரிவு 20:24 முதல் 29 அருள் வசனங்கள். பன்னிருவருள் ஒருவரான செதின் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள்.
அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் மூடப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே என் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய விண்ணேற்புக்கு பிறகு திருத்தூதர்கள் இயேசுவினுடைய கட்டளையை ஏற்று உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அவ்வாறு சில நாடுகளிலே நற்செய்தி அறிவித்த பிறகு தோமாவுக்கு இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அதை அவர் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு வருகின்றார். இந்தியாவிற்கு வந்து கேரளாவிலும் பிறகு சென்னையிலும் அவர் நற்செய்தி அறிவித்தார் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகின்றது. அவர் இந்தியாவிற்கு வந்த பொழுது அரசன் ஒருவன், குண்டபோரஸ் என்னும் அரசன், ஒரு அழகிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே தன்னுடைய ஆலோசகரிடத்தில் சொல்லி, மிக சரியான ஒரு ஆலை இதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும், நான் ஒரு அழகிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று, அரண்மனை கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கனவிலே தோமா என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் இந்த பணியை சிறப்பாக செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவர் தோமாவை தேடி அவரை அணுகி அரசனுடைய இந்த பணியை அவரிடத்தில் எடுத்துரைக்கின்றார். அவனும் அரசரை சந்திக்கின்றார். அரசர், எனக்கு மிக அழகான மாளிகையை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கான பணத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு அவர் வெளிநாடு செல்லுகின்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் திரும்ப வருவதாகவும், அதற்குள் அந்த மாளிகையை கட்டி முடித்திருக்க வேண்டும் என்றும் அந்த பணியை கொடுத்துவிட்டு செல்லுகின்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வருகின்றார். வந்து தோமாயை அழைத்து, எங்கே நீ எனக்காக கட்டியிருக்கின்ற அரண்மனை எங்கே என்று கேட்ட பொழுது, தோமா, உமக்காக நான் கட்டியிருக்கின்ற அரண்மனை இந்த மண்ணுலகிலே இல்லை, அது விண்ணுலகிலே கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட அரசன் மிக மிக கோபம் அடைந்தார். நான் உனக்கு இங்கே மாளிகை கட்டுவதற்காக பணம் கொடுத்தால், நீ விண்ணுலகிலே மாளிகை கட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றாயே, உனக்கு எவ்வளவு திமிர் என்று சொல்லி அவரை சிறையில் அடைக்கின்றார். இந்த சூழலிலே அரசனுடைய சகோதரன் இறந்து போகின்றான். அவன் இறந்த அந்த சகோதரன் ஒரு நாள் அரசனுக்கு கனவிலே தோன்றி சொல்லுகின்றான், இதோ நான் விண்ணுலகிலே உனக்கென்று கட்டப்பட்டிருக்கின்ற அழகான மாளிகையை பார்த்தேன். ஆகவே நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றாயே அந்த மனிதர், அவர் மிக மிக நல்ல மனிதர், நீ அவரை உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னது பொய் இல்லை, உண்மையாகவே மிக மிக அழகான ஒரு மாளிகை உனக்காக இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார். உண்மையில் தோமா அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு, இதோ விண்ணுலகில் உனக்காக மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதை கேட்ட அரசன் மிகவும் வருந்தி தோமாவை சிறையிலிருந்து விடுவித்தான். அவனும் பிறகு தோமாவிடமிருந்து திருமுழுக்க பெற்று கிறிஸ்தவரானான் என்று சொல்லப்படுகின்றது. என்பவர்களே, தோமா நற்செய்தியை அறிவிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். நாம் பொதுவாக தோமாவை பற்றி பேசுகின்ற போது இந்த நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையை கொண்டு, தோமா, சந்தேகத்திற்குரிய தோமா, அவர் ஐயம் கொள்ளுகின்ற மனிதராக இருந்தார், இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் என்று பொதுவாக அவரை பற்றி சொல்வார்கள், டவுட்டிங் தாமஸ்
என்று. உண்மையிலேயே தோமா சந்தேகத்துக்குரிய ஒரு மனிதரா, அவர் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரா என்று அவருடைய வாழ்க்கையை பார்த்தால், நற்செய்திகளிலே யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் தோமாவை பற்றி குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே லாசர் இறந்து விட்டார், ஆகவே இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து, வாருங்கள் நாம் பெத்தானியாவுக்கு போவோம், என்னுடைய நண்பன் லாசர் இறந்து விட்டான், அவனை பார்ப்பதற்காக போக வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பொழுது தோமா தான் சொல்கின்றார், ஆண்டவரே வேண்டாம், ஏனென்றால் அந்த ஊரில் தான் உம்மை அடிப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், உமக்கு நிறைய எதிரிகள் இங்கே இருக்கிறார், ஆகவே தயவுசெய்து அங்கே போக வேண்டாம் என்று சொல்கின்றார். இருந்தாலும் இயேசு சொல்கின்றார், இல்லை நாம் போவோம், போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொன்னபொழுது தோமா இறுதியிலே சொல்கின்றார், வாருங்கள் நாமும் அவரோடு போவோம். இரண்டால் சீடர்கள்லாம் அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது துணிச்சலோடு தோமா தான் சொன்னார், வாருங்கள் நாமும் அவரோடு போவோம், இறக்க வேண்டியிருந்தாலும் அவரோடு சேர்ந்து இறப்போம் என்று துணிச்சலான வார்த்தைகளை சொன்னவர் தோமா தான். ஆகவே சந்தேகத்துக்குரிய மனிதரோ, நம்பிக்கை இல்லாத மனிதரோ அல்ல, மாறாக துணிச்சல் நிறைந்த மனிதராக இருந்தார். எந்த திருத்தூதரும் சொல்லாத அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி இயேசுவின் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். நாம் இறக்க வேண்டியிருந்தாலும் அவரோடு போய் இறப்போம் என்ற துணிச்சலான ஒரு முடிவை அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே இயேசு சொல்லுகின்றார், நான் தந்தையிடம் போகின்றேன், போய் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்கின்றேன், செய்த பின் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லுகின்றார். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று இயேசு சொல்வார். அப்பொழுது யாருமே எல்லாம் விழித்து கொண்டிருக்க, என்ன இயேசு பேசுகிறார் என்றே புரியவில்லை. தந்தை எங்கே இருக்கிறார், தந்தையிடம் போகிறேன் என்று சொல்கிறார், உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்கிறார், மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்கிறார், என்ன நடக்கிறது, எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் துணிச்சலாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தோமா தான் இயேசுவிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே செல்லுகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கு வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லும்போதுதான் இயேசு மிக அருமையான அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்ற அருமையான வார்த்தைகளை இயேசு அப்பொழுது வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, தோமா நம்பிக்கை இல்லாத மனிதர் அல்ல, மாறாக நான் சொன்னது போல அவர் துணிச்சல் நிறைந்த மனிதராக இருந்தார். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் ஆவலோடு இருந்த மனிதராக இருந்தார். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கின்றோம், தோமா இயேசுவை சந்திக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு தோன்றிய பொழுது அவர் அன்று அங்கு இல்லை. கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். எல்லோரும் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னபொழுது எல்லோரும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கின்ற அருள் பெற்றிருந்த பொழுது தனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். ஆகவேதான் அவர் சொன்னார், இல்லை நான் நம்ப மாட்டேன், இதோ அவருடைய கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை நான் பார்க்க வேண்டும், அதிலே என் விரலை இட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விலாவிலே குத்தப்பட்டதே அந்த விலாவிலே கைகளை இட்டு நான் பார்க்க வேண்டும் அந்த தழும்பிலே, அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொல்கின்றார். இயேசு அவர் உண்மையாகவே சந்தேகிக்கின்ற மனிதராக இருந்திருந்தால் மீண்டும் தோன்றியிருப்பாரார். இயேசு என்ன செய்கின்றார் பாருங்கள், இந்த மனிதன் இதோ தன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார், அவருக்கு அன்ற வாய்ப்பு அன்று கிடைக்கவில்லை, ஆகவே இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி இயேசு மீண்டும் தோமா இருக்கின்ற பொழுது தோன்றுகின்றார். தோன்றிய பொழுது தோமா வந்து பார் என்று சொல்லுகின்றார், உன்னுடைய விரலை இடு, உன்னுடைய கைகளை இட்டு பார் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் தோமா அதை செய்யவில்லை. சொன்னாரே ஒழிய அவள் உடனடியாக ஓடிப்போய் அவருடைய கையில் இருந்த ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பிலே தன் விரலை இட்டு பார்க்கவில்லை, அவருடைய விலாவிலே தன்னுடைய கையை இட்டு அவர் பார்க்கவில்லை. மாறாக யாரும் அறிக்கையிடாத நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார். என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் முதன் முதலாக அறிக்கையிட்டவர் தோமாதான். உயிர்த்த இயேசு ஆண்டவராக இருக்கின்றார். இனிமேல் அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறந்து புதைக்கப்பட்ட மனிதர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றார் என்றால் இது எல்லாம் யாரும் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. இவர் உண்மையாகவே ஆண்டவராக இருக்கின்றார், இவர்தான் கடவுளாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை தோமா மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தோமா நம்பிக்கை இல்லாத மனிதர் அல்ல, மாறாக நம் எல்லோருடைய நம்பிக்கையின்மைக்கும் அவரே
ஒரு பதிலாக பதிலை பெற்று தருகின்றவராக இருக்கின்றார். கண்டிப்பாக எல்லோருக்குமே இப்படிப்பட்ட நம்பிக்கையின்மை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய நம்பிக்கையின்மைக்கெல்லாம் ஒரு விடையை பெற்றுத் தருகின்ற மனிதராக அவர் இருந்திருக்கின்றார். நண்பர்களே, இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இந்த நம்பிக்கையோடு தான் அவர் இந்திய நாட்டிற்கு வந்து அந்த நம்பிக்கையை இயேசு மீது கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கையை நம்முடைய மண்ணிலே அவர் விதைத்து சென்றிருக்கின்றார். ஆகவே நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்றால் அவரிடமிருந்து இந்த நம்பிக்கை இயேசுவினுடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாம் தகுதியுடையவர்களாக இருக்கின்றோம் என்றால் உண்மையாகவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் இந்த மண்ணிலே இந்த திருத்தூதர் வழியாக விதைத்த அந்த நற்செய்தி இன்று பெருகியிருக்கின்றது. நாம் எல்லாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த இறை வார்த்தையை, இறை நம்பிக்கையை நாமும் நாம் வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு எடுத்துரைத்து அதை இன்னும் இயேசுவின் நற்செய்தியை பரவ செய்வதற்கு நாமும் காரணமாக இருப்பதற்கு இறை அருளை இந்த புனிதரின் வழியாக மன்றாடி கேட்போம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் இயேசுவின் நற்செய்தியை ஆர்வத்தோடு மக்களுக்கு எடுத்துரைக்க அவர்களுக்கு தாகத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தலைவர்கள் மக்களுடைய நல்வாழ்வில் அக்கறையுள்ளவர்களாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்லவும், மக்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அவர்கள் நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்த அவர்களுக்கு ஞானத்தை இறைவன் கொடுத்து வரல வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையை நாம் தளராமல் அதில் வேரூன்றி இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நாம் முதலிலே கொடுக்கின்றவர்களாக இருக்கும். குடும்ப ஜபம் வழியாகவும் இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாகவும் நம்முடைய குடும்பங்களிலே இந்த நம்பிக்கையை நாம் இன்னும் ஆழப்படுத்த இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் வாழ்கின்ற பகுதியிலே இந்த நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் செயல்பட இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் துணிவோடு
இறை வார்த்தை எடுத்துரைக்கும் வார்த்தையாலும் வாழ்வாலும் அதை எடுத்துச் சொல்லி உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற அவருடைய சீடர்களாக இருக்க இறைவன் நமக்கு துணிவை ஆற்றலை சக்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த பணி சிறப்புற நடைபெற இறைவனுடைய அருள் உதவியை நாடுவோம். இறைவன் விரும்பினால் மட்டுமே நாம் எதையும் நிறைவாக செய்து முடிக்க முடியும். ஆகவே இறைவனுடைய அருள் அதிகமாக நமக்கு தேவைப்படுகின்றது. இறைவன் உடனிருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இதை செய்து முடிப்பதற்கு தேவையான பொருள் உதவிகளை நல்ல உள்ளங்கள் மொழியாக இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே இந்த பெருந்தொற்று விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜெபிப்போம். நலமளிக்கின்ற மருத்துவராக இறைவன் மக்கள் நல்வாழ்வோடு வாழ்வதற்கு தேவையான அருளை அளிக்க வேண்டும் என்றும் இந்த நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்து விடுதலை கொடுத்து மக்கள் அனைவரும் சகஜ நிலைக்கு திரும்பவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் இதன் வழியாக மக்களுடைய வாழ்வு செழிக்கவும் அவர் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். தோமாவின் பெயரை தாங்கியிருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் மீட்பெரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமா வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உன் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவினர் செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர்.
தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் இன்றுமான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி யார் பறித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் இல்லகமும் மன்னகமும் உமது மாட்டியால் நிறைந்துள்ளே ஓ சன்னா உள்ளே ஓ சன்னா ஆண்டவ பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் உள்ளே ஓ ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சுவண்ணமே, இரவு விருந்த இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் இட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இந்த திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கின்ற மாஸ்தி வால்சன் குடும்பத்தினரையும் ஜே சதீஷ் குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து உமது அருளிலும் ஆசிர்வாதத்திலும் இறை நம்பிக்கையிலும் அவருடைய வேரூன்றி வாழச் செய்திருளும். உடைய தோமாவை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்திருளும். உடைய தோமாவை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற எம்முடைய சென்னை சலேசிய மாநிலத்தை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அதனை வழிநடத்துகின்ற சென்னை சலேசிய மாநில தலைவர் அவர்களையும் அனைத்து சலேசியர்களையும் ஆசிர்வதித்திருளும். உடைய தோமாவின் பெயரால் இயங்குகின்ற எம்முடைய உயர் மறை மாவட்டத்தையும் அதை வழிநடத்துகின்ற எம்முடைய பேராயர் அவர்களையும் அனைத்து குருக்களையும் துறவியரையும் பொதுநிலையினரையும் ஆசிர்வதித்திருளும். நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்வின் லீமாம், சைமன் ராஜ், ஜான் மோத்தா, ஜேக்கப் ராஜ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்திருளும்.
உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக பொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித தோமையார், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாகியாரின் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதியேற்றுவேன். ஆனால் ஒரு வார்த்தை சென்றிருந்தேன், என் ஆன்மா நலம் அடையும். நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில்.
வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் அகமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் அகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழைப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன்னன்னு நான் கொடி கொள்ள வேண்டும் உன்னன்பில் நான் உறவாட வேண்டும் புதுப்பித்தலுக்கான ஜபம் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவாம் எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சியளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ள இருக்கும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாக உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவரெனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனி உடன் ஆஸ்தி வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென்.